श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निपत्तां सदाकृती यस्य वाग्वृत्तिपर्यन्ता इतिराजसरस्वती तस्मै वेदांतगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनवद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं एवं भयग्रीवमहं प्रपद्ये। தாம் தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்துல இப்ப இன்னைக்கு நாம ஒன்பதாவது அங்கத்துல நாரதருக்கும் விவேக விவசாயாதிகளுக்கும் வரக்கூடிய ஒரு சம்பாதத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த இடத்துல விவேகம், விவசாயம், சுமதி இவ மூணு பேரும் பேசிட்டு இருக்கே நாரதர் வரு. நாரதர் வந்து சில விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. நாரதரை பார்த்து விவேகம் பிரார்த்தனை பண்ற. ஆச்சாரிய கட்டாட்சம் தான் ரொம்ப முக்கியமாக இருந்துட்டு இருக்கு. அந்த ஆச்சாரிய கட்டாட்சத்தை நீர் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற. ஆச்சாரிய கட்டாட்சத்தை அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ண அப்படியே தானே ஆச்சாரிய கட்டாட்சத்தினால பலனடைந்தவா யாரா இருந்துட்டு இருக்காளா? இல்ல நீ நினைக்கிற மாதிரி அப்படி ஆச்சாரிய கட்டாட்சம் அவ்வளவு ரொம்ப முக்கியமா என்ன என்ன கேட்கச்சு அவருக்கு அத உணர்த்துறதுன்னா என்ன அர்த்தம்? நாரதருக்கு தெரியாததை சொல்றேன்னு அர்த்தம் கிடையாது. நாரதர் இந்த விஷயத்துல உபதேசம் பண்ணி சிஷ்யர்களை திருத்து போறதுல அவர் சமர்த்தர் என்பதை அவர் ஏற்கனவே பண்ணிருக்கிற காரியத்தை சொல்லி அதே மாதிரி எனக்கும் நீர் பண்ணுன்னு சொல்றார். கயாதுத வாயத துவரத புங்கவ திரௌபதி விபீஷண புஜங்கம பிரஜகணம்பரீஷாதய பவத்பத சமாஸ்ரிதாக பய விமுக்தி மாபுரியதா லபேமஹி ததாவயம் சபதி ரங்கநாதத்வயா. சுவாமி தேசிகன் அபீதி ஸ்தவத்துல சொல்ற. கயாதுத வாயத துவரத புங்கவ திரௌபதி விபீஷண புஜங்கம விரஜகணாம்பரீஷாதய வரிசைய லிஸ்ட் போட்டு சொல்றேன். பிரகலாதன்ல இருந்து ஆரம்பிச்சு காக்கா, அதாவது காக்காசுரன், பிரகலாதன், விரஜங்கணங்கள், அதாவது திருவாயர்பாடியில் ஆட்சியர் கூட்டங்கள், கஜேந்திரன், அம்பரீஷன், இப்படி எல்லாருமே பவத்பத சமாஸ்ரிதாக உம்முடைய திருவடியை அடைந்தவர்கள், அதாவது பெருமாளுடைய திருவடியை அடைந்ததுன்ற ஒரே ஒரு காரணத்தினாலேயே பயத்திலேருந்து விமுக்தி விடுபட்டார்கள்ன்றது லோக பிரசித்தமான ஒரு விஷயம். அதே மாதிரி லபேமகி ததாவயம் சபதி ரங்கநாதத்வயா, அப்பா ரங்கநாதா எனக்கு வேற புகழ் எதுவுமே இல்லை, இன்னைக்கு உன்னுடைய ரெண்டு திருவடிகள் தான் எனக்கு ஒரு புகழாக இருந்துருக்கு, எனக்கு ரட்சகாந்தர வேற யாரும் என்னை ரட்சணம் பண்றதுக்கு யாரும் இல்லை, உன்னுடைய திருவடியை நான் கிட்டியா பிடிச்சுட்டேன். ததா வய லபேமகி, எனக்கும் இந்த பயத்திலேருந்து விடுபட்டு இருக்கும்படியான ஒரு சன்னிவேசம் எனக்கும் வரட்டும்னு பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ற. இப்ப இதெல்லாம் என்னத்துக்கு சொல்லணும்? அவரே நேரம் சொல்லல, எனக்கு ஒன்ன தவிர வேற புகழ் இல்லை, நீர் என்ன ரட்சணம் பண்ணுன்னு சொன்னாலே போரும் இல்லையோ. இதெல்லாம் என்னத்துக்கு சொல்லணும்னாக்க, விஸ்வாசத்தை விஸ்வாச தியோதனம் பெருமாள் திருவடியை பற்றினமானாக்க நமக்கு பய நிவர்த்தி ஏற்படும், அந்த விஸ்வாச பூர்வகமாக பெருமாள் திருவடியை நாம பற்றுகிறோம் என்பதை தெரியப்படுத்துறோம். ஆகையால விஸ்வாச தியோதகமான விஷயம்தான் கயாதுத வாயுத திரத புங்கவ திரௌபதின்னு அவள்லாம் அடைந்த விமுக்திய சொல்றது. அதே மாதிரிதான் இந்த இடத்துல ஆச்சாரிய கட்டாட்சம் கணக்கு இருந்துட்டுனாக்க நமக்கு சம்சார பீதி போயிடும், மோட்சம்ன்றது சித்திக்கும்ன்றதுல சந்தேகமே இல்லை.
அந்த ஆச்சாரிய கட்டாட்சத்தினால யாரெல்லாம் முன்னுக்கு வந்தவா இருக்காளான்னு கேட்டோம்னாக்க பாபிஷ்டா க்ஷத்ரபந்து புண்டரீகஸ்த புண்ணியகிருத்துன்னு சொல்றதுனால புண்ணியகிருத்தாக இருக்கிற புண்டரீகரை இந்த இடத்துல சொல்லி சொல்றேன். மீதி நல்ல காரியம்லாம் பண்ணியிருந்தா மாத்திரம் போறாது. ஆச்சாரிய கட்டாட்சம் ரொம்ப முக்கியம். ஆச்சாரியவத்தையா முக்தம்னு சொல்லியிருக்காரு. ஆச்சாரிய கட்டாட்சம் ஒண்ணுனாலதான் முக்தி அடைந்தவர்களாக இருந்திருக்கார். அந்த புண்டரீகர்ந்தவர் எத்தனையோ தீர்த்தஸ்நானம் பண்ணிருக்கார், எத்தனையோ தான தர்மங்கள்லாம் பண்ணிருக்கார். அதனாலெல்லாம் அவருக்கு முக்தி ஏற்படல. அவருக்கு ஏற்பட்டது, முக்தி ஏற்பட்டதுன்றது ஆச்சாரிய கட்டாட்சத்தினாலதான் ஏற்பட்டதுன்றது சித்தம். அந்த மாதிரி லுப்த திருஷ்டிபிகி அலப்த தேசிகைகி லோகவேத பதவி துரத்யா தத் பிரசீத பகவன் மதீட்சிதம் புண்டரீகமிவ பாகி மந்திரதா மந்திரதா மாம் பாகி. புண்டரீகனுக்கு எப்படி திருவஷ்டாட்சரத்தை உபதேசம் பண்ணி அவரை ஆச்சாரியவானாக ஆச்சாரியனை உடையவனாக ஆக்கி அவருக்கு மோட்ச பிராப்தியை ஏற்படும்படியாக பண்ணேரோ அதே மாதிரி எனக்கும் உபதேசம் பண்ணி மந்திரதா என்னையும் பகவன் மதீட்சிதம் என் விஷயத்திலையும் தேவருடைய கட்டாட்சம் என் மேல விழணும், நானும் கடை தேரும்படியான ஒரு பாக்கியம் ஏற்படணுன்றதுதான் பிரார்த்தனை. இதுல பூர்வத்தில் இதனுடைய வித்ரேகத்துல சொல்லி சொல்றேன். வித்ரேகம்னு சொன்னோம்னாக்க எதிர்மறையில சொல்லி சொல்றேன். ஞானமும் லுப்த திருஷ்டி, கண்ணு தெரியாதவனால எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறானோ அந்த போற இடத்துக்கு போய் சேர முடியாது. சரி, கண்ணு தெரியாட்டா கூட பரவாயில்ல, மார்க்கதரிசியா ஒருத்தன் இருந்தான்னாக்க அவனை கொண்டு போய் சேரலாம். அப்போ மார்க்கதரிசியும் இல்லை, கண்ணு தெரிஞ்சா மாத்திரம் போறாது, மார்க்கதரிசி இல்லாத போயிட்டாக்க அந்த இடத்துக்கு போய் சேர முடியாது. அப்ப மார்க்கதரிசியா இருந்தன் இருக்கிறவனுடைய முக்கியத்துவன்றது லௌகிக்கத்திலையும் வைதிகத்திலையும் ரெண்டு இடத்துலையும் தெளிவாக தெரியுது. அதனாலதான் சொல்றாரு இந்த இடத்துல லுப்த திருஷ்டிபிகி அலப்த தேசிகைகி லோகவேத பதவி துரத்யா. இந்த வழியை தாண்டதுன்றது லௌகிகமானதாக இருந்தாலும் சரி வைதிகமானதாக இருந்தாலும் சரி இதை தாண்டதுன்றது முடிவே முடியாது. ஆச்சாரிய கட்டாட்சம் இல்லாததுனால அந்த ஆச்சாரிய கட்டாட்சம் வேணும்ன்றத பிரார்த்தனை பண்ண இதுக்கு மின் ஸ்லோகத்துல. இப்ப அதுக்கப்புறமா வரக்கூடிய சம்பாதங்களை தான் நாம இப்ப பார்க்க போறோம். விவசாயம் சொல்ற ஸ்வதர்ம ஏவ பகவதா ஸ்ருதி ஸ்ருதி கீதா சூச்சிதோசௌ தேவேன. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த தேசிகனுடைய ஸ்ரீசூக்தி ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரம் கோமளவும் வாழ்வுன்னு சொல்லியிருக்க. அதுல தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகளை ஒண்ணு ஒண்ணு தெரிஞ்சுட்டாலே போறோம், அது முக்தி பர்யந்தமான சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்க வல்லதுன்னு சொல்ற. ஆனா அந்த ஸ்ரீசூக்தியே அதுவே போராதுன்னு தோன்றது அந்த வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தை தெரிஞ்சுட்டாலே போறோம், ஒரு வாக்கியத்தை நாம தெரிஞ்சுட்டாலே போறோம், முக்தி பர்யந்தமான பல சாதகமாக அதுவே ஆகும்னு கூட சொல்லலாம். இங்க ஸ்வதர்ம ஏவ பகவதா ஸ்ருதி ஸ்ருதி கீதா சூச்சிதோசௌ தேவேனான்னு சொல்லச்சே எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா? நாரதர் யோசனை பண்றேன், உபதேசம் பண்ணுன்னு கேட்டுட்டு தத் பிரசீத பகவன் மதீட்சிதம் புண்டரீகமிவ பாகி மந்திரதான்னு சொல்லிட்டு இதுக்கு தேவையான மந்திரங்களை உபதேசம் பண்ணி எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கிறவளுக்கெல்லாம் உபதேசம் பண்ண முடியுமா? இல்ல உபதேசம் பண்ணணும்னு ஆச்சாரியனுக்கு எதனா நிர்பந்தமா? இதெல்லாம் ஒரு கேள்வி வருது இல்லையோ. அது எல்லாத்தையும் மனசுல நினைச்சுட்டுதான் தேசிகன் அந்த விவசாயம் மூலமான ஒரு வார்த்தைய ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்கார். சுதர்ம ஏவ பகவதா ஸ்ருதி ஸ்ருதி கீதா சூச்சிதோசௌ தேவேன. தேவேன சூச்சிதா, இப்ப ராஜா சொன்ன வார்த்தை, விவேக மகாராஜா சொன்ன வார்த்தை இருந்துருக்க,
அவர் தானா சொன்ன விஷயம் இல்ல, கண்ணன் தெரிவித்த விஷயத்தை தான் ராஜா சொல்றேன்னு சொல்லி சொல்ற. என்ன இது, கண்ணன் என்ன சொல்லிட்டு இது என்ன சொல்ல போற? என்ன பாத்திரமாக இருக்கிறவனுக்கு உபதேசம் பண்றதுன்றது ஆச்சாரியனுடைய கடமை, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதாவது கடமை ஆச்சாரியனுடைய கடமைன்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் ரகசிய திரைதாரத்துல சிஷ்யகிருத்தியாதிகாரம் ஆச்சாரிய கிருத்தியாதிகாரம்னு சொல்லி இரண்டு அதிகாரங்கள்னால சொல்ற தெரிவிக்கிற. அதுல சிஷியனுடைய கர்த்தவியம் தத்தி பிரணிபாதேன பரிபிரஸ்னேன தேவையான்னு சொல்லிட்டு எப்படி சத்விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதா இருந்தாக்க, அதை சேவிச்சு சந்தேகம் வந்தா அதை கேட்டு ஆச்சாரியனுக்கு சுஸ்ரூஷம் பண்ணி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சொல்லணும்ன்றது தெரிஞ்சுக்கணும்ன்றது சிஷியனுடைய கடமை, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆச்சாரியனுடைய கடமையும் ஒன்று இருந்துட்டு இருக்கு, அதையும் தேசிக்கனே சொல்லியிருக்க, தேசிக்கணும்னு சொல்லியிருக்க, தேசிக்கணும்னு சொல்லியிருக்கிறதெல்லாம் வந்து சப்பிரமாணமா தானே சொல்லுவாரு, அவரே சொல்லுவாருன்னா சித்தம் சத் சம்பிரதாயே திரதிய மனசம் சோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சத்வத்தம் சத்யவாதம் சமய நேயதையா சாபிவிருத்தியா சமயத்தம் தம்பா சூயாதிமுக்தம் ஜீத விஷய கணம் தீர்க்கபந்தும் தயாளம் ஸ்காலித்தே சாதிதாரம் ஸ்வபர ஹிதபரம் தேசிகம் பூட்மருத்தேன்னு சொல்லியிருக்கே. இப்ப சொல்லச்சு ஆச்சாரிய கிருத்தியமும் இதுதான் இருந்திருக்குன்னு, அதுவும் வேதத்திலேயே சொல்லு. பகவதா ஸ்ருதி சிரசி கீதா உபனிஷத்துல சொல்லப்பட்டிருது, கீதையில சொல்லப்பட்டிருக்கிறது. அசௌ தேவேன சூச்சிதா ஆச்சாரிய கிருத்தியம்ன்றதுதான் தெரியறது. இப்ப எப்படின்னா பாத்திரபூத்தராக இருந்திருக்காளுக்கு உபதேஷ்டவியம்ன்றது ஆச்சாரியனுடைய தர்மம். பாத்திரபூத்த அதாவது பாத்திரமா இருக்கிறவாளுக்குன்னு அது ஸ்ருதியில சொல்லிருக்கு. தத்விஜானார்த்தம் சகுருமே வாபிகச்சேத் தத்விஜானார்த்தம் தத்து தச்சத்தனால பிரம்மத்தை சொல்றது. அந்த பிரம்மஜானம் வரணும்னாக்கா ஆத்ம ஜானம் வரணும்னாக்கா நீயெல்லாம் புத்தகம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. சகுருமேவ அபிகச்சேத் ஆச்சாரியனை அணுகிதான் தெரிஞ்சுக்கணும்னாக்கா அர்த்தாபத்தி பிரமாணத்தினால தெரியப்படுறது. ஆச்சாரியன் வந்து சச்சிஷ்யனாக இருந்தான்னாக்க அவனுக்கு உபாசனம் அவனுக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னா தஸ்மை ச ப்ரோவாச்ச தான் சொல்லிருக்கு. தஸ்மை தஸ்மைன்றதுனால சச்சிஷ்யனாக இருந்திருக்கிற சச்சிஷ்யன் பொருட்டு ஆச்சாரியன் உபதேசம் பண்றான்றது உபனிஷத்திலேயே சொல்லிருக்கு. ஸ்ருதி சிரசி கீதா சூச்சிதவசௌ தேவேன கீதையிலயும் சொல்லிருக்கு. தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா இந்த உபசதன பிரகாரம் பெருமாள் எப்படி அடையணும்ன்றத தெரிவிச்சுட்டு உபதேஷந்திதே ஞானம் என்று சொல்ற. இப்படி முறைப்படி நாம ஆச்சாரியால அணுகினோம்னா அவ நமக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணுவார்கள். என்ன இதனால என்ன ஏற்படுறது, உபதேசம் குருமுகமாக தான் தெரிஞ்சுக்கணும், ஆச்சாரியாளுக்கு ஒரு கர்த்தவியமாகவும் இருக்கு. அதே மாதிரி சுவாமி ரகசிய திரைதாரத்திலையும் சாதிக்கிற அபாத்திரத்துல விநியோகிக்க கூடாதுன்றது முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி பாத்திரபூதமாக இருக்கிறவாளிடத்துல சொல்லாது போகக்கூடாது. கடைசி சமயத்துல நீ பாத்திரத்தை பிரதீட்சிச்சிருந்து பாரு, உனக்கு பாத்திரமா இருக்கவாளா கிடைக்காத போயிட்டாங்கன்னாக்க கடைசி சமயத்துல கொஞ்சம் குறவா இருந்தா கூட பரவாயில்ல அவள்கிட்ட சொல்லிட்டு போன்னு தான் சொல்றாரே தவிர உன்னோடைய ரகசியத்தை போட்டு மறைச்சிக்காத மூடிட்டுறாதுன்னு சொல்லி சொல்றாரு அந்த இடத்துல. இதந்தே நாதபஸ்காய நாபக்தாய கதாச்சித்து இது குக்கியதமம் சாஸ்திரம்னு சொல்லிட்டு பகவத்கீதையை இவ்வளவு தூரம் உபதேசம் பண்ணிட்டு கடைசியில அர்ஜுனன் இடத்துல சொல்ற தபஸ் இல்லாதவனுக்கு நகா சுஸ்ரூஷவே இதை கேட்கணும்ன்ற எண்ணம் இல்லாதவனுக்கு பக்தி இல்லாதவனுக்கு இதை நீ உபதேசம் பண்ணாத இதை சொல்லாதேன்னு சொல்லி சொல்லிட்டு எய்தம் பரமங்குக்கியம் மத்தத்தை அபிதாஸ்தியதி. சரி அப்ப யாருக்கு சொல்றது,
யாருக்குமே சொல்லக்கூடாது இது ஒன் டு ஒன் எனக்கு ஒன்னோட சரியா போயிட்டா அப்படின்னு கேட்டா மத் பக்தேஷு அபிதாசியதி கண்ணனிடத்துல பக்தி இருக்கிறவளாக இருக்கிற பாகவதானிடத்துல சொல்லுது பக்திம் மயி பராம் கிருத்வா மாமேவேஷிய ஜசம்சகா நக தஸ்மான் மனுஷேஷு கச்சின்மே பிரேகித்தமஹ பவிதாச்ச நமே தஸ்மாத் அந்ய பிரேதரோ புவி. இப்படி கீதையும் கீதையின் அர்த்தங்களையும் உபதேசம் குருமுக்கேன உபதேசம் பண்ணின்றவா பெருமாளிடத்துல பக்தியோடையும் ஆச்சாரியனிடத்துல பக்தியோடையும் உபதேசம் பண்ணின்றவாள் இருக்களே அவளை தவிர எனக்கு இன்னும் மீதி பேர் இடத்துல என்னிடக்கு ரொம்ப பிரியமானவா வேற யார் இருக்கா அவதான் என்னிடத்துல அவதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவாள்னு சொல்லி சொல்றேன். ஆகையால நீர் ஆச்சாரியராக இருந்துருக்கு. இப்ப தேவன் இந்த இடத்துல ராஜா பிரார்த்தனை பண்ற எனக்கு உபதேசம் பண்ணுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்றேன். உம்முடைய தர்மத்தை நீர் பண்ணணும். ஆச்சாரியனா இருக்கிறவர் உம்முடைய தர்மத்தை உபதேசத்தை நீர் பண்றதுதான் அவர் கேட்டிருக்கிற சுதர்மத்தை தான் அவர் அனுஷ்டிக்க சொல்லி சொல்லியிருக்காரு. தவிர செய்யக்கூடாததை செய்ய சொல்லல. ராஜா சொல்லிட்டேருன்னு செய்யணும்னு அவசியம் இல்லை. இது உம்முடைய தர்மம்னு இவ்வளவு விஷயம் இந்த ஒரு குட்டி வாக்கியத்துக்குள்ள அடங்கி இருக்கு. ஸ்வதர்மே பகவதா ஸ்ருதி சிரசி கீதா சூச்சிதவசௌ தேவேன. இது விவசாயம் சொல்றானா சேனாபதி சொல்ற வார்த்தை. நாரதர் சொல்றே நாரதா அஸ்மத் அபிமதமேவ சமாதிஷ்டம் மகாராஜேன யதிஷேதாஹம் யதா சாரம். அஸ்மத் அபிமதம் ஆச்சாரியாளுக்கும் இது அபிமதம். சிஷ்யாளுக்கு சொல்றதுன்றது இருக்கு அது ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு விஷயம்தான். காலித்தே சாசிதாரம் சபர ஹிதபரம் தேசிகம் இப்ப நாம தப்பு பண்ணமானாக்கா அவளுக்கு அந்த சிக்ஷை பண்ணி சிக்ஷிச்சு அவளை நேர்வழிப்படுத்துறது நல்வழிப்படுத்துறது தீர்க்கபந்தும் தயாளும். தீர்க்கபந்துவாக இருந்துருக்கிறவா தயாளுவாக இருந்துருக்கா நம்ம விஷயத்துல பரமோதாராளாக இருந்துருக்கிறவா ஆச்சாரியாள் அவ நமக்கு சொல்லணும்ன்ற ஆசைப்படுறதுதான் இருந்துருக்கிறவா. அதே மாதிரிதான் நாரதரும் சொல்லணும்னு நினைக்கிறவர் தான். அஸ்மத் அபிமதம் ஏவ சமாதிஷ்டம் எனக்கு பிரியமில்லாதத்த இந்த இடத்துல ராஜா கேட்கல எனக்கும் பிரியமானத்தை தான் சொல்லியிருக்காருன்னு சொல்ற. சில இடங்கள்ல ஒரு பெரிய கவி வரான். கவி வரான்னாக்க அந்த கவியை பார்த்து என்னை பார்த்து ஒரு கவி பண்ண ஒரு ஒரு ஸ்லோகம் சொல்லுன்னு சொல்லி ஏதோ ஒரு பதார்த்தம் அங்க இருக்கிற வஸ்துவை பார்த்து சொல்லுன்னு சொன்னாக்க கவியை பார்த்து சொன்னோம்னாக்கா அந்த கவிக்கு அது பிரியமான விஷயம் சரின்னு சொல்லுவான். ஒரு சாஸ்திரஜர் வரையர் அவருக்கு கவனம் அவ்வளவா தெரியாது. அவரை பார்த்து இந்த இங்க ஒரு பட்சி போயிட்டு இருக்கு ஒரு அம்சம் போயிட்டு இருக்கு இந்த அம்சத்தை பத்தி ஒரு ஸ்லோகம் சொல்லுன்னு சொன்னாக்கா அவர் என்ன பண்ணுவேன் அவர் கொஞ்சம் யோசனை பண்ணிதான் பண்ணுவேன். இது என்னடா நாம ஏதோ சாஸ்திரத்துல ஏதானா ஒரு விஷயம் சொல்லி அதை ராஜாவுக்கு தெளிவு ஏற்படுத்தலாம்னு நினைச்சுட்டு வந்தா இங்க இருக்கிறத பார்த்து இதை பார்த்து ஒரு பாட்டு பாடு அதை பார்த்து ஒரு பாட்டு பாடுன்னு சொல்றானேன்னு தான் அவர் நினைப்பேன். அப்ப வரைச்சே அவருக்கு அப்பிரியமான விஷயமா ஆயிடும். அது அவரிடத்துல சாஸ்திரத்துல இருந்து ஒரு சந்தேகத்தை கேட்டு அதை தெளிவிச்சேர்னாக்க அப்ப தெளிவிக்கணும்னு கேட்டோம்னா அது அவருக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும். அந்த மாதிரி நாரதருக்கு ஆச்சாரிய கிருத்தியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நாரதரிடத்துல பிரார்த்தனை பண்றேன். நாரதர் ஆச்சாரியனாக இருக்கிறதுக்கு உண்டான எல்லா தகுதியோடையும் ஆச்சாரியனாக இருந்துட்டு இருக்கே. இப்ப இன்னைக்குதான் அவர் அந்த ஆச்சாரியனா இல்லை எத்தனையோ பேருக்கு இன்னும் கேட்டா பிரம்மாவுக்கு கூட அவர் ஆச்சாரியனாக ஆயிட்டே சில சமயங்கள் என்னன்னாக்க சுவாமி தேசிகன் ரகசிரேசாரத்துல சொல்ற அபாஸ்திரத்துல விநியோகம் பண்ணுவானா பிரம்ம வித்தியை விநியோகம் பண்ணுவானாக்க அது அனர்த்தத்தை உண்டு பண்ணும்னு சொல்லச்சே தேவராஜன் தேவேந்திரனே தன்னிடத்துல சிஷியனாக வரான்னு சொல்லிட்டு அதுல ஒரு சந்தோஷம் அந்த யசோலாபத்தினால பிரம்மா இவ பாத்திரமா பாத்திரம் இல்லையான்றத பத்தி கணிசிக்காமல் அவர் உபதேசம் பண்ணேனா அப்ப அவருக்கு பிரம்ம வித்தியை மறந்து போயிட்டான். அதை மறுபடியும் ஞாபகப்படுத்த வேண்டியது நாரதர் மூலமாக ஞாபகப்படுத்த வேண்டி போயிடுச்சுன்னு சுவாமி சாதிக்கிறார் ரகசிரேசாரத்துல இதுல குரு பரம்பரையில சொல்லச்சு. ஆகையால இங்க இவருக்கு நாரதருக்கு இஷ்டமான விஷயம் இப்ப அதுதான் தெரியப்படுத்துற. அஸ்மத் அபிமதமேவ சமாதிஷ்டம் மகாராஜேன யதிஷேதாகும் யதா சாரம்.
இப்போ மீதி பேர் மாதிரி இல்ல அங்கேயே கூட பார்த்தோம்னா பாபிஷ்டா சத்ரபந்து புண்டரீகஸ்ட புண்ணியகிருத்துன்னு சொல்லச்சே சத்ரபந்துக்கு உபதேசம் பண்றது வேற விதமாக இருந்துருக்கும் புண்ணியம் பண்ணவராக இருந்திருக்கிற தர்மா தர்ம விவேகத்தோட இருந்திருக்கிற புண்டரீகருக்கு உபதேசம் பண்றது வேற விதமாக இருந்திருக்கும் ஏன்னா சத்ரபந்துக்கு எது தர்மம் எது அதர்மம்னு தெரியாதவனாக இருந்திருக்கான் எது பரம புருஷார்த்தம்ன்றதே தெரியாத இருந்திருக்கான் புண்டரீகர் அப்படி இல்லை அவருக்கு ஏதோ சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு ஆனா பரம புருஷார்த்தமாக இருக்கிற மோட்சத்துக்கு சாதனம் எதுன்றது தெரியாத இருந்துருக்கு அப்ப அவருக்கு தெரியாத அம்சத்தை தெரிவிச்சாக்கா போறோம் உபதேசம் பண்ணா போறோம் சத்ரபந்துக்கு வரைச்சே மொத்தமே உபதேசம் பண்ணோம் இப்படி வித்தியாசம் இருந்துருக்கு அந்த மாதிரி இல்லாத இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா விவேகனுக்கு உபதேசம் பண்ணச்சு எந்த அம்சம் அவனுக்கு உபதேசம் பண்ண வேண்டி இருக்கோ அந்த அம்சத்தை உபதேசம் பண்ணா போறோம் விவேக மகாராஜாவுக்கு ஏற்கனவே ஸ்வயம் விவேகா அவர் தானே விவேகனாக இருக்கிறபடினால எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்து அறிந்து கொண்டு அதுல ஈடுபடுறதுக்கு சாமர்த்தியம் உடையவராக இருந்திருக்கார் ராஜா இப்ப அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த அம்சம் அவருக்கு தெரியாததாக இருக்கும் அதை உபதேசம் பண்ணா போறோன்றதுதான் சொல்றார் எதிஷே தாகம் யதாசாரம் யதாவசரம் எவ்வளவு தேவையோ அதை நான் உபதேசம் பண்றேன் நானும் முயற்சி பண்றேன்னு அங்கீகாரம் பண்ணிட்டு சொல்றேன் அதிக மிக முமுட்சோ ஆகம கிராஹ்ய வர்க்காதே ஸ்வயமிக குரு பக்தியா தரிசிதம் ஸ்வானுபூதம் प्रथयति मयि सौम्यत्वं निदेशेन मन्ये सपति भवति चित्ते गाढलग्नः समाधिः ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வேதாத்தியனம் பண்றோம் சாஸ்திரங்கள் எல்லாம் அத்தியனம் பண்றோம் வாசிக்கிறோம் இதனால தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் குரு பக்தி இருந்ததுன்னா அதனால தெரிஞ்சுக்கிறதுன்றது இருக்க அது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு அர்த்தம் தஸ்தீதே கதிதா ஹ்யர்த்தா பிரகாசியந்தே மகாத்மனஹா மகாத்மனஹா மகாத்மாக்களாக இருந்திருக்கிறவா சத்ய இப்படி சச்சிஷ்யனாக இருக்கிறவாளுக்கு கதிதா கதிதா ஹ்யர்த்தாக அகதிதா ஹ்யர்த்தாகனு ரெண்டும் ரெண்டு விதமா அந்த இடத்துல பண்ணிக்கணும்னு சொல்லி கீழே சொல்லியிருக்க இதுல ரகசியத்ரைசாரத்துல சுவாமி சாச்சிருக்க அவளுக்கு ஆச்சாரியால் சொன்ன அர்த்தங்கள் நமக்கு நிலைக்கணும்னாக்க ஆச்சாரியால் மூலமாக நாம் அறிஞ்சின்ற அர்த்தங்கள் நிலைக்கணமாக இருக்கணும்னா அதுக்கு குரு பக்தி இருக்கணும் குரு பக்தி இருந்ததுன்னாக்க ஆச்சாரியால் சொன்ன அர்த்தங்கள் மொத்தம் மனசுல நினைக்கும் அதுக்கு பிரகாசம் ஏற்படும் சொல்லாத விஷயங்களும் கூட ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் இருந்ததுன்னாக்க எந்த அம்சத்தை சொல்லியிருக்காலும் அதை கொண்டே சொல்லாத அம்சங்களுடைய அர்த்தமும் தெளிவும் ஏற்படும்னு அந்த இடத்துல சொல்லியிருக்கு அந்த மாதிரி இந்த இடத்துல குரு பக்தியினால வரக்கூடியதுன்றது வேற வெறும சாஸ்திராத்தியனத்தினால வரக்கூடியதுன்றது வேறையாக இருந்திருக்கு ஆகையால புண்டரீகருக்கு மாதிரி இங்க மொத்தமா சொல்லணும்னு அவசியம் இல்லைன்றதுக்காக சொல்றாரு இதுல அதிக மிகமுமோ ஆகம கிராஹ்ய வர்க்காத்து ஆகம கிராஹ்ய வர்க்காத்து அதிகம் வேதத்திலேயே சொல்லியிருக்கு ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யா இந்த ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியான்னு சொல்லச்சு தியான விதி பரியந்தம் தியானம் பரியந்தம் பண்ணணும்ன்றதெல்லாம் சொல்லியிருக்கு இப்ப அதோட கூட தான் அந்த இடத்துல பாண்டித்யம் மௌனஞ்ச யோகாரம்பே ஆவசியம் தரிசிக்கும் பால்யேன திஷ்டாசயத்துன்னு சொல்லியிருக்கு பெரிய பண்டிதனாக இருந்தா கூட பால்யேன திஷ்டாசயத்துன்னா சின்ன பிள்ளைங்கள மாதிரி இருக்கணும்னாக்கா வாயில விரல வச்சுருக்கணும்னு அர்த்தம் இல்லை பால்யன திஷ்டாசயத்துன்னு சொன்னோம்னாக்க ஒண்ணுமே தெரியாத ஒரு சிறுவன் மாதிரி
எல்லாம் தெரிஞ்சின்றவாளாக இருந்தா கூட தெரிஞ்சின்றோன்ற ஒரு கர்வம் இல்லாத இருக்கணும்ன்றத இந்த இடத்துல சொல்லி சொல்றேன். இதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. மௌனம் இங்க யோகம் பண்ணச்சே மௌனம்ன்றது வாகீந்திரியத்தை நியமனம் பண்றது, இது ரொம்ப அவசியமானதுன்றதெல்லாம் தெரியப்படுத்துற யோகத்துல சொல்லியிருக்கு. இந்த மாதிரி தியானத்துல பிரவிற்த்தி அதாவது ஈடுபட்டவனுக்கு அவாவாளுடைய அனுபவத்துல ஏற்படக்கூடிய வேற அம்சங்கள்லாம் கூட இருக்கும், அதெல்லாம் சொல்ற. ஏன்னா இவரும் ஆச்சாரியர், இவரும் பக்தியோகத்துல ஈடுபட்டவர் நாரதர். இவருக்கு தியானம் பண்ணச்சு எப்படி எப்படி எல்லாம் தடங்கள் வரும், அந்த தடங்களை எப்படி சமாளிக்கிறது, அந்த தடங்கள்ல இருந்து எப்படி விடுபடுறதுன்றதெல்லாம் இவருக்கு தெரியும். ஆகையால விவேகன் வந்தாலும் விவேகனும் கூட தியானத்துல ஈடுபடுச்சு அதிகாம்சம். இதுக்கு மாதிரி இது தியானம் பண்ணச்சே இதெல்லாம் பண்ணணும்னு பேசிக் ரெக்யர்மெண்ட் தவிர மீதி அதிகப்படியாக இருக்கிற விஷயங்களை வரைச்சு அது மாத்திரம் இவருக்கு உபதேசம் பண்ண போறோம்னு அர்த்தம். அதிக மிக மோட்சோகம் ஆகம கிராக்கிய வர்க்காதே. ஆகம கிராக்கிய வர்க்கம்ன்றது பால்யான திஷ்டா சேத்துன்றது மௌனமும் இதெல்லாம் வந்து வேதத்திலேயே சொல்லிருக்கு, அதை காட்டிலும் அதிகப்படி. ஸ்வயமிக குரு பக்தியா தரிசித்தம் சுவானுபூதம், குரு பக்தியா ஸ்வயம் தரிசித்தம் சுவானுபூதம் தரிசித்தம். குரு பக்தியினாலதான் குருவனுடல உள்ள பக்தி அந்த தியானத்துல இருக்கிற தனது அனுபவத்தினால வரக்கூடியது இருக்கு, இதெல்லாம் தெரிவிக்கிறது. தரிசித்தம் சுவானுபூதம் பிரதயதி மயி சௌமிய தொன்னிதேசேன மன்னே சபதி பவதி சித்தே காட லக்ன சமாதி. குரு பக்தி இருந்துன்னா எல்லாத்தையுமே சாதிக்கலாம்னு சொல்லி சொல்லுவான். எங்க அம்மா வந்து நாங்கெல்லாம் சின்ன பசங்களா இருக்கிட்டு ஒரு கதை சொல்லுவா. இது உபன்யாசத்துல தேவையா இல்லையான்றது கூடிய வரைக்கும் நான் கதையெல்லாம் அதிகம் சொல்றதில்லை, இருந்தாலும் இது உபாதயமான ஒரு கதையா இருக்கு. இது அண்ணா கோபாலன் கதைன்னு ஒரு கதை சொல்லிருப்ப. அதுல ஒரு சின்ன பையன் அந்த பக்கத்து தெருவுல ஒரு ஆச்சாரியிட்ட இருந்துட்டு இருப்ப. அந்த ஆச்சாரியனிடத்துல போய் அத்தியனம் எல்லாம் பண்ணணும் வாசிக்கணும் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி சொல்ற. ஆச்சாரியர் இருப்பேர் அவரை போய் கேளு, அவரை போய் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றா. இந்த குழந்தைக்கு தெரியாது, அவர் ஏதோ வேற ஒரு சமயத்துல உபதேச பிரகரணத்துலாம் அவர் இல்லை, அவர் வேற ஏதோ இடத்துல வியாபாரத்துல இருந்துட்டு இருக்கு. சில சில சப்தங்களை ஏதோ பிரயோகம் பண்ணிருக்கேன், குருன்னு ஏதோ ஒரு சப்தத்தை ஏதோ சொல்லியிருக்கேன். சரி, இதுதான் ஆச்சாரியம் சொல்ற உபதேசம்னு நினைச்சிருந்து நித்தியம் காலங்காத்தால அம்மா சாரம் கட்டி கொடுப்பான், சாரம் கட்டி ஒண்ணு பக்கத்து கிராமத்துல இருக்கிற அந்த ஆத்துக்கு போவார். போனாக்க அந்த ஆச்சாரியன் சன்னதியில உட்காந்துட்டு திண்ணையில உட்காந்து மீதி பேர்லாம் வேதாத்தியம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். இவன் காதுல என்ன விழுந்ததோ முதல் முதல்ல என்ன சொன்னானோ ஆச்சாரியன் எதை சொன்னோ அதையே அந்த சப்தத்தையே விரும்ப சொல்லியிருந்திருப்பான். சாயங்காலம் ஆயிட்டு சொன்னாக்க அவரை போய் சேவிச்சுட்டு அவன் வந்துருவான். இப்படியே பண்ணிட்டு இருந்தானா, இது அவனுக்கு விசேஷமான குரு பக்தி இருந்ததுதான். ஒரு நாள் அந்த இவனை வந்து நித்தியம் வழியில போகச்சே ஒரு கோபால் ஒரு மாடு மேய்க்கிறவன் மொத்தம் வந்து இவனுக்கு நித்தி இன்னைக்கு என்ன கத்துண்டா இன்னைக்கு என்ன கத்துண்டான்னு கேட்பானா. இன்னைக்கும் அதே தான் திரு சொல்லிட்டு வந்தேன், அதே தான் சொல்லிட்டு வந்தேன், சந்தை சொல்லிட்டு வந்தேன், அதே தான் சொல்லிட்டு வந்தேன், இதே தான் அவரும் பண்ணியிருந்தேன், நானும் இதே தான் போயிட்டு வந்தேன், இதே சப்தத்தை தான் இன்னைக்கு அபதேசம் பண்ணிருந்தான். அப்படியே சரி சந்தோஷம் சந்தோஷம்னு சொல்லிட்டு வாய்மூண்டு இருந்துருவானா. அப்புறமா என்ன பண்ணுவானா, ஒரு நாளைக்கு எல்லா மீதி பசங்கள்லாம் இவனை பரிகாசம் பண்ணுவாளாம். இது போய் இந்த மாதிரி வந்துட்டு வாசல்ல வேற ஆச்சாரியன் சந்தை சொல்றாரு அப்பெல்லாம் கூட கேட்கறது கிடையாது, அவருடைய ஒரு மேனரிசத்தை மாத்திரம் பண்ணிட்டு அதுவே தான் உபதேசம் நினைச்சிட்டு யோயோ ஜல்பகா சச ஜப்பகான்னு சொல்லியிருக்க அந்த ரீதியில இவன் ஜப்பம் பண்ணிட்டு இவன் போயிட்டு இருக்கான் அப்படின்னு மீதி பேர்லாம் பரிகாசம் பண்ணிட்டு இருப்பான். ஆச்சாரியனுக்கு திருநட்சத்திரம் வந்தது. திருநட்சத்திரம் வந்த இன்னைக்கு தன்னால முடிஞ்சது கொண்டு போய் கொடுக்கணும், என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. பெரிய ராஜாக்கள்லாம் ராஜ பரம்பரையில வந்தவா, பெரிய பெரிய பணக்காரர்லாம் சிஷியாலா இருந்துட்டு இருக்கா, ஊர் மொத்தம் கூட்டு சத்யாராதனம் நடக்கிறதா, விசேஷமான சத்யாராதனம் நடக்கிறதா. இந்த சத்யாராதனம் நடக்கிட்டு என்ன பண்றது புரியலையே,
இந்த குழந்தைக்கும் ஆச்சாரியனுக்கு எதனா கொடுக்கணும்னு ஆசையா இருந்தா அம்மாவை கேட்டா அம்மா என்னிடம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாளாம். சரி நான் அண்ணா கோபாலன்னு கேட்கிறேன், எங்க அண்ணா கோபாலன் இருக்கான் வழியில அவனை கேட்கிறேன்னு சொல்லிட்டாலாம். அவன் கோபாலன் இடத்துல போய் கேட்கிறானா, அண்ணா அண்ணா எங்க ஆச்சாரியனுக்கு இன்னைக்கு திருநட்சத்திரம் வந்திருக்கு, இதுக்கு எதனா எனக்கு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு, எங்க அம்மாவை கேட்டா எங்க அம்மாவிட ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டான், ஆகல நீ எதனா கொடுன்னா இங்க கீழே ஒரு சொப்பு இருந்தான், அந்த சொப்புல அந்த மாடு மேய்ச்சின்னு இருக்கிறதுனால அந்த மாட்டுல இருந்து பாலை பீச்சு ஒரு சொப்பு பால் கறந்து கொடுத்துருக்கானா, இந்த பாலை கொண்டு போய் கொடுத்துரு ஆச்சாரியனுக்கு கொடுத்துருந்தான். இந்த குழந்தைக்கு ரொம்ப உத்தம், என்னடா இது இந்த மாத்தோடு இவ்வளவு ஒரு துமண்டு ஒரு 50 கிராம் கூட இல்லாத ஒரு பாலை எடுத்து போய் கொடுக்குறவேன்றதெல்லாம் ஒரு லஜ்ஜையே இல்லை, ரொம்ப ரொம்ப உத்தம். பத்தியா நம்ம ஆச்சாரியனுக்கு நாமளும் கொடுக்குறோம் நாமளும் கொடுக்குறோம் நமக்கும் ஏதோ ஒண்ணு பண்றோம்ன்ற ஒரு உற்சாகத்தினால எடுத்து போய் ஆச்சாரியன்கிட்ட கொடுத்தான். இதை நான் ஆச்சாரியனுக்கு சமர்ப்பிக்கிறது கொண்டு வந்திருக்கேன் கொண்டு வந்திருக்கேன்னு அந்த கும்பல்ல மொத்த பேர் எதிரையும் சொல்லி சொன்னாங்க. சொன்ன மீதி பேர்ல என்ன கொண்டு வந்திருக்க என்ன கொண்டு வந்திருக்க என்ன கையெல்லாம் ஒண்ணுமே காணும், தம்மாத்துண்டு கையை மூடி வச்சுட்டு இது சொல்லி உண்டு இருக்க ஒரு சொப்புல கொண்டு வந்திருக்கான் அந்த குழந்தை. நான் ஆச்சாரியனிடத்துலதான் காண்பிப்பேன் உங்களுக்கு எல்லாம் காமிக்க மாட்டேன்ட்டான். எல்லாருக்கும் ஒரு திதிர்ஷை அதை பார்க்கணுன்ற ஒரு ஆசை, ஆச்சாரியனை போய் சேவிக்கிறான். சேவிச்சுட்டு உமக்காக உங்க திருநட்சத்திரத்துக்காக நான் கொண்டு வந்திருக்கேன், என்னப்பா கொண்டு வந்திருக்கேன், இதோ இந்த பால் கொண்டு வந்திருக்கேன், இதோ இந்த மாத்துண்டு ஒரு இவ்வளவு உண்டு பாத்திரம், இந்த பாத்திரத்துல பால் கொண்டு இதை பார்த்த உடனே அங்க இருக்கிற பசங்க மொத்த பேரும் கொல்லுன்னு சிரிச்சு விடுத்தான். இது அண்டா அண்டாவா பெரிய பெரிய பாத்திரங்கள்ல வச்சு பெரிய ததையாராசன பாயசம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க ஆச்சாரியன் ஒண்ணுமே சொல்லலையா, சரி பரவாயில்ல சந்தோஷம் நீ கொணவந்தத்தை கொண்டு போய் அந்த மடப்புள்ளியில ததையாராசன ஆறுது அந்த பாயச பாத்திரத்துல குச்சிட்டு பாத்திரத்தை எடுத்து போயிருந்தா, இந்த பாத்திரத்துல இருந்து கொடுத்தனாக்க ஒரு சின்ன பாத்திரம் பெரிய பாத்திரம் மூணாவது பாத்திரம் மடப்பள்ளியில் இருக்கிற மொத்த பாத்திரத்திலையும் குத்தினா கூட இந்த பால் ரொம்ப இல்லையா, இந்த பால் வந்து வந்துட்டே இருந்திருக்கான், பாத்திரம் மொத்தம் ரொம்ப போயிடுறது பால் வந்துட்டே இருக்குதான். ஓஹோ இந்த பையனிடத்துல அப்பதான் ஏதோ ஒரு விசேஷம் இருந்துருக்குன்னு தெரிஞ்சுட்டு இருக்க, அப்புறமா தான் இந்த பையனுடைய விசேஷம், இத்தனை நாள இந்த மீதி சிஷ்யாளுக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுத்தாரோ அது மொத்தத்தையும் இவன் கிரகிச்சுட்டு இருக்கான் அந்த கண்ணனுடைய அனுகிரகத்தினால. அங்க குரு பக்தின்றது அதுதான் பிரதானமானதுன்றத தெரியப்படுத்துறதுக்காக சொல்ற கதை, பசங்களுக்கு சொல்ற கதை அது. அந்த குரு பக்தி தான் பிரதானம், குரு பக்தியா ஸ்வயமிக குரு பக்தியா தரிசிதம் சுவானுபூத்தௌ பிரசயதி மயி சௌமிய தொன்னு தேசேன மன்னே. அந்த விஷயத்தான் இப்ப நீயும் வந்து இப்ப ராஜாவா போயிட்டு நாரதர் வந்து அந்த புரோட்டோக்கல்ல மீற மாட்டேன், எனக்கு நீ இதை உபதேசின்னு சொன்னா கூட தான் ஆச்சாரியனா இருந்தா கூட ராஜா சொல்றான் தாம இருக்குன்னா எனக்கு உத்தரவிடுற மாதிரி இருந்துட்டு இருக்கு, ஆகையில எனக்கும் இது தெரியறது எனக்கும் அபிமதமான ஒரு விஷயமாக இருந்துட்டு இருக்கு. சபதி பவதி சித்தே காட லக்னகா சமாதி. அப்போ நீங்க என்ன பிரார்த்தனை பண்றீங்களோ அது உங்களுக்கு ஏற்படணுன்றதுக்காக நான் போயிட்டு வரேன்னாலே அது உங்களுக்கு ஏற்படும்னு இந்த ஸ்லோகத்தினால தெரிவிக்கிற. சபதி பவதி சித்தே காட லக்னஹா சமாதி ததிக எது அபியர்த்திதா வயம் பவத்யாம். சித்தே அப்படின்றது இருந்து உன்னுடைய மனசுல, ஆகையில இந்த சித்தத்துல வர ஆச்சாரியால வரக்கூடியதாக இருக்கிற சமாதிகள்லாம் இருந்தா கூட உபதேசம் பண்ணச்சே யமனியம பிராணாயம பிரத்யாகாரிகள ரூபமான சமாதி உபதேசம் பண்ணப்பட்டதாக இருந்தாலும் கூட அதுல உபதேசம் பண்ணப்படாத அம்சங்கள் இருந்ததுனாக்க அதுவும் உனக்கு அந்த சமாதியில தியானம் பண்ணச்சே ஏற்படும்படியாக பண்றதுக்கு உண்டான பிரயத்னத்தை நான் பண்றேன்னு சொல்லி சொல்றேன். ததிகையது அபியர்த்திதா வயம் பவத்யாம் கிமபி கரணீயம் தது சாதயித்தும் இதா சாதையாம. ஏதோ உனக்கு பண்ணணும் அதை நான் பண்றதுக்காக நான் போயிட்டு வரேன் நானு என்று அந்த இடத்துல இருந்து நாரதர் கிளம்பிட்டு ராஜா சொல்ற சேனாபதி சம்பிரதி சித்தப்பிராயம் சமாதியும் உற்பத்தியாமி. இப்போ ஒரு சந்தோஷம், இப்ப குரு பக்தி குரு பக்தியினால ஆச்சாரியனிடத்துல பக்தியினால பிரார்த்தனை பண்ண அந்த குரு பக்திக்கு உண்டான பலம் வந்துடுச்சு. ஏன்னா நாரதர் உனக்கு சமாதி ஏற்படும்படியாக பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையோ, ஆகையால இப்ப
சித்தப்பிராயம் இப்பதான் நான் எது நினைக்கணும்னு நினைக்கிறேனோ எது நடக்கணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் சித்தமாயிட்டுன்ற அளவுல இருந்துருக்குன்னு சொல்றேன். என்னன்னா ஷடங்கமதமாஷ்டாங்கம் சமாதி மதிரோட்சத அவலம்பனமக்ஷுத்ர தயைக தானவத்ருஹ. இதுல என்னென்ன கர்மயோகம் பண்ணாலும் ஞானயோகம் பண்ணும் பக்தியோகம் கர்மயோக ஞானயோகம் பண்ணி பக்தியோகத்தை அனுஷ்டிக்கிறவாளாக இருந்தாலும் கூட அவளுக்கும் பெருமாளுடைய தய வேணும். அதே மாதிரிதான் சரணாகதி பண்றவாளுக்கும் பெருமாளுடைய தய வேணும். பெருமாளுடைய தய இல்லைன்னாக்க எதையுமே சாதிக்க முடியாது. நாயமாத்மா பிரவச்சன லப்யா நமேதையான பகுனா ஸ்ருதேனே தேன லப்யா கடோபனிஷத்து நாயமாத்மா பிரவச்சன லப்யா நமேதையா ந பகுனா ஸ்ருதேன. எல்லாம் வேதாந்தம்லாம் நான் நிறைய வாசிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, சாஸ்திரம்லாம் வாசிக்கிறேன்றதுனாலையும் வாசிக்கிறதோட மாத்திரமில்ல, நான் எத்தனையோ பேருக்கு காலட்சேபம் சொல்லிருக்கேன்ற மாத்திரத்தினாலேயே பரமாத்ம ஜானம் வந்துடாது. நாயமாத்மா பிரவச்சனேன லட்சணா நான் மேதையா பெரிய புத்திமானாக இருந்திருக்கேன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொன்னேன், அது முடியாது. நான் பகுனா ஸ்ருதேன ஒரு முறையா ரெண்டு முறையா நான் எத்தனையோ முறை நான் காலட்சேபம்லாம் கேட்டிருக்கேன், ஆகையில எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லாத. யமேவேஷ விரணத்தை தேன லப்யா பெருமாள் ஈவன் மோட்சத்தை அடையட்டும் இவன் பிரம்ம ஜானியாக ஆகட்டும் என்று பெருமாள் யார நினைக்கிறாரோ அவளாலதான் அவளுக்குதான் பிரம்ம பிராப்திங்கிறது சம்பவிக்கும், அவளாலதான் பிரம்மத்தை அடைய முடியும். இது உபனிஷத்துல சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். இப்ப இதனால உபாசனம் பண்றவாளாக இருந்தாலும் சரணாகதி பண்றவாளாக இருந்தாலும் எல்லாருக்கும் எம்பெருமானுடைய தயன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தெரியப்படுத்துற சடங்கம் அதுவா அஷ்டாங்கம் சமாதிம் அதிரோட்சியத அவலம்பனம் அக்ஷுத்ரா தயேகா தானவ கிரகா. ஷடங்கம், ஷடங்கம்ன்றது அனுகூல சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், மகாவிசுவாசம், கோத்திருத்துவ வரணம், அதுக்கப்புறமா கார்பண்யம்னு சொல்லக்கூடிய ஐந்து அங்கங்கள், அங்கங்களோட கூட பர சமர்ப்பணமாகிற அங்கி, இது எல்லாத்தையும் சேர்த்து ஆறாக சொல்றது. ஞாச பஞ்சாங்க சங்கீதா ஷட்விதா சரணாகதி என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற சரணாகதி. இந்த சரணாகதியானது ஷடங்கம், இந்த ஷட அத்தவா அஷ்டாங்கம். அஷ்டாங்கம்ன்றது யோகத்துக்கு சொல்றது, யோகத்துல சொல்லச்சு யம நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தியானம் தாரணா சமாதி. அந்த சமாதின்றது தான் எட்டாவது, அந்த எட்டு அங்கங்களோட கூடயே வருது. ரெண்டு இடத்துலையும் இங்க ஷடங்கம்னு சொல்லச்சே அஞ்சுதான் அங்கம் ஆறாவது அங்கி, அதே மாதிரி ஏழு அங்கம் எட்டாவது தான் அங்கி, அதுதான் அந்த சமாதிக்காக தான் இதெல்லாம் அங்கமாக இருந்துருக்கு. இப்ப ஷடங்கமாக இருக்கட்டும் அஷ்டாங்கமாக இருக்கட்டும் சமாதி ரோட்சதா, இந்த இதை யார் பெறப்போகிறானோ, அதாவது யோகம் பண்றவனாக இருந்தாலும் உபாசனம் பண்றவனாக இருந்தாலும் சரணாகதி பண்ண போறவனாக இருந்தாலும் எல்லாருக்குமே அவலம்பனம் அக்ஷுத்ரா தயைகா தானவ துரோகா. தானவ துரோகா அசுரர்களுக்கெல்லாம் சம்ஹாரம் பண்றவராக, அசுரர்களை எல்லாரையும் சம்ஹாரம் பண்றவராக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய கிருபை, அந்த அக்ஷுத்ரா அதாவது சுத்திரம் இல்லாமல் அந்த கிருபையில ஒரு கலக்கம் இல்லாமல் நிராபாசமாக இருக்கக்கூடிய அந்த கிருபை ஒண்ணுதான் அவலம்பனம், அதுதான் ஆசிரியமாக இருக்கு. அந்த பெருமாளுடைய கிருபை இல்லைன்னாக்க எதுவுமே ஆகாதுன்னு அர்த்தம். அது அக்ஷுத்ரான்றதுக்கு கொஞ்சம் சுத்திரம்னா தம்மாத்துன்னு கொஞ்சம் போறன்றது, அக்ஷுத்ரம்னாக்க அல்பமில்லாத பிரிய கிருபை, பெருமாளுடைய கிருபா விசேஷம், அதுதான் அவலம்பனமாக இருக்குன்னு இது பிரமாணத்தினால தெரிகிறது. தயைவ காடாவலம்பிதோசோ புருஷா இதானியம் ஆலக்ஷியதே. இப்ப
விவேகித யாருடைய வார்த்தை? ராஜாவுடைய வார்த்தை. இப்ப பெருமானுடைய கிருபை புருஷனுக்கு வந்துட்டு தோன்றது. இப்போ தயைவ காடாவலம்பிதா அசௌ புருஷா, புருஷான்றது ஜீவன், அந்த ஜீவனுக்கு வந்துட்டு இதானே மாலட்சியத்தை தோன்றது. இப்ப பகவத் கடாட்சம் ஒருத்தனுக்கு வந்திருக்குன்றது எப்படி தெரியறதுன்றது? விஷய மதிரா முக்தை தியக்தா சகேஷ பிருத்தக்ஜனை க்வசன சமயே யத்ரைகாக்ரியம் க்வசிச்ச ததாஸ்பதே நிபிருத கரண கிராம திருப்பியன் கிராம திருப்பியன் நிருத்தம நிருத்தமருத்கண பரமிஹ பரே தாம்னே பிரத்யங்முக பிரதிதிஷ்டதி. சொல்ற விஷய மதிரா முக்தை, பகவானுடைய தய இந்த புருஷனுக்கு சம்பூர்ணமாக இருக்குன்றது எதனிருந்து தெரிகிறதுனாக்க, லோகத்துல எப்படி எப்படி எல்லாம் நடக்கிறதுன்றத பார்ப்போமே. இந்த சப்தம், இந்த கல்லு சாப்பிட்ட மதிரான்னா கல்லு, இந்த கல்லு சாப்பிட்டோம்னாக்க யதாவசிதமான ஞானம் ஏற்படாது, ஒரு மயக்கம் ஏற்படும். அந்த மயக்கத்தினால எது நல்லது எது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்கறதுக்கு உண்டான தகுதியை இழந்தவர்களாக ஆயிடுவார். இப்போ விஷய மதிரா முக்தைஹி பிரதஜனைஹி தேசத்தா தியக்தா. இப்ப எது கல்லு ஸ்தானத்துல இருந்துருக்குன்னா, லோகத்துல இருக்கக்கூடிய விஷயானுபவம், எதெல்லாம் பாக்குறோமோ பாக்குறதெல்லாம் அனுபவிக்கிறது, இல்லை பாக்குறதெல்லாம் சாப்பிடணும்னு தோன்றது, இப்படி எல்லாம் ஒரு இந்த விஷயானுபவம் இருந்துருக்கு. விஷயானுபவமாகிற ஒரு மதிரா கல்லு, அதனால மயங்கி கிடக்கிற இந்த சாதாரண ஜனங்கள்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, பிரதஜனைன்னா சாமான்யமான ஜனங்கள், சகா தியக்தா பவதி, அவனும் விட்டுறாகும். ஏன்னா அவன் கிட்டையே இருந்தா கூட அவன் நமக்கு அணுகுவதற்கு ஏற்றவன் இல்லைன்னு நினைச்சுன்னு போயிடுறான். இதுதான் இந்த இடத்துல ஒரு விசேஷம். இது நம்மளுடைய பாப விசேஷம். ஈஸ்வரனுடைய பரத்வத்தை கண்டு அகல்கின்ற வாழ்ந்து கட்டவனை காட்டிலும் இடக்கை வழக்கை தெரியாத ஆய்ச்சிமார்கள் மேல் என்று அப்புள்ளார் அருளி செய்வார். இது சுவாமி தேசிகன் ரகசியத்திரைசாரத்துல சொல்ற விஷயம். பெருமாளுடைய பரத்வத்தை கண்டு அகலும் அகல்பவர்கள் வாழ்ந்து கட்டவர்கள்னு சொல்றார். அவளுடைய ஜீவனமே வியர்த்தம். பெருமாளிடத்துல பரத்வம் மாத்திரம் இல்ல, அவர் சர்வஜனாகவும் சர்வசக்தியனாகவும் இருக்கிறது மாத்திரம் இல்ல, அவர் பரம சௌசீல்யத்தோடையும் இருந்துருக்க. நிரந்தரேன சம்ஸ்லேஷம், மகத்தம் நிஜைத்த நிரந்தரேன சம்ஸ்லேஷம்னு சொல்லக்கூடிய எல்லாம் நம்மள மாதிரி இருக்கிறவாளோடையும் சேரக்கூடியவராக இருந்துருக்கேன் பெருமாள். அதை தெரிஞ்சுக்காத வெறும் பரத்வத்தை மாத்திரம் தெரிஞ்சுட்டு நாம எங்க அவர் எங்கன்னு சொல்லி தூர போறவாள்னா வாழ்ந்து கெட்டவர்கள்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இந்த விஷய மதினா முக்தைஹி, இவ மொத்த பேரும் தூர போயிடுறாளாம் பெருமாள்கிட்ட இருந்து, தூரம் போயிடுறாளாம். பெருமாள் தன்னுடைய அபினிவேசத்தினால இவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சார்னா கூட, நக்ஷணம் அஸ்மான் ஈட்சேதான், இவன் நம்மள பார்க்க மாட்டே, நம்மளாம் இவ்வளவு பாப்பம் பண்ணலாம், நம்மளெல்லாம் பெருமாள் பார்க்க மாட்டேன்னு நிச்சயம் பண்ணிட்டு அவளே தூரம் போயிடுறவாளா இருக்காளாம். சமயே எத்ரை காக்ரியம் க்வசிச்ச ததாஸ்பதே. இப்படி அப்படி இருக்கிறவாளு கூட பகவத் விஷயத்துல ஈடுபடும்படியாக பண்றது தயா காண், பெருமாளுடைய தயினாலதான் ஏற்படுறது.
क्वचन समये यत्रैकाग्र्यं क्वचिच्च तदास्पदे சில சமயங்கள்ல இந்திரியங்கள்லாம் எத்ரைகாக்ரியம் கொச்சிச்ச ததாஸ்பதே இந்த யோக யோக விஷயங்கள்ல வரச்சே அந்த யோகோபயோகமான ஒரு நாள் அந்த நாள்ல அந்த ஸ்தானத்துல ஏதோ ஒரு இடத்துல ஐகாக்ரியம் பெருமாளை ஒத்தரையே தியானம் பண்றதுன்றது இருக்க ஜேய விஷயத்துல ஒரு பிராமணியம் தீர்மானத்தோட இருந்திருக்கிறது அந்த ஐகாங்கிரியத்தோட மொத்தம் பண்றான் எத்ரைகாக்யம் கொச்சிச்ச ததாஸ்பதே அப்படி ஒத்தனுக்கு கிடைச்சதுன்னாக்க அதுக்கப்புறமா என்ன ஆகுன்றத பார்ப்போம் நிபிருத கரணகிராமஹா திருப்பியன் நிருத்த மருத்கணா கரணகிராமஹா நிபிருத அனைன நிபிருத கரண கிராமங்கள்லாம் அடக்கப்பட்டதாக இருக்கு கரணம்னா இந்திரியங்களுடைய சமூகம் அந்த இந்திரிய சமூகங்கள்லாம் அடக்கிண்டு எல்லா விஷயத்திலேயே போகாதபடி இந்திரிய சமூகங்கள்லாம் அடக்கிண்டு ஒரு திருப்தியாக இருந்துண்டு நிருத்த மருத்கணகா யோகம் பண்ணச்சே பிராணவாயுவையும் அடக்கும்படியாக இருக்கணும் இந்த புருஷன் எந்த சமயத்துல எந்த இடத்துல மனசுக்கு அவதானம் உண்டாகுதோ அந்த சமயத்திலையும் அந்த இடத்துலையும் அந்த ஜீவாத்மாவை பார்க்கிறவனாக இருந்திருக்கான் பரமிக பரே தாம்னி பிரத்யங்முகா பிரதிஷ்டதி அவன் பரமாத்மாவனிடத்துல ஒரு பிரதிபத்தியோட கூட ஒரு அசங்காத ஒரு ஸ்திதியை அடைந்தவனாக இருந்திருக்கான் என்று சொல்ற ஆகையால இந்திரியங்கள் எல்லாம் அடைக்கண்டு உற்சாகமாக பிராணாயாமம் பண்ணி ஜீவாத்மா மூலமாக பரமாத்ம ஸ்வரூபத்தை மனசுல பதிய வச்சுக்கிறான்னு அர்த்தம் இருக்கு விஷய மதிரா முக்தைஹி தியக்தா சேஷ பிருத்தக்ஜனைஹி அவனே தான் இவன் அதாவது இத்தனை நாள் வரைக்கும் விஷய மதமாக இருக்க மதிரா மோகனாக இருந்திருக்கான் அதுல இருந்து விடுபட்டவனாக இப்ப ஆயிட்டான்னு அர்த்தம் என்ன அதுக்கு காரணம் பெருமாளுடைய தய இருக்குன்றது ஏற்படுறது விஷய மதிரா முக்தை தியக்தா சேஷ பிருத்தக்ஜனைஹி க்வசன சமயே யத்ரைகாக்ர்யம் க்வசிச்ச ததாஸ்பதே நிபிருத கரணக்ராமஹ த்ரிப்யன் நிருத்த மருத்கணஹ பரமிஹ பரே தாம்னே பிரத்யங்முகஹ பிரதிதிஷ்டதி புலக முகுளோ துங்கை அங்கை உதசிருபிரீட்சணை அயம் அனுபவதி அந்தர்திருஷ்டி சமாதிரதம் புமான் த்ருவமிக மகானந்த பிரம்மோபலம்பலக்ஷணே பலம்பனலக்ஷணே மகதி விபவே நிஷ்பிரத்யோஹ மனோரத பத்ததி இப்ப சமாதி அடைஞ்சிட்டா புருஷன் சமாதின்ற நிலையில யோகத்துல அந்த சமாதின்ற நிலையில அடைஞ்சு யோகத்துல சாட்சா்காரம் ஏற்படும் பரபிரம்ம சாட்சா்காரம் ஏற்படும் இவனுக்கு பரபிரம்ம சாட்சா்காரம் ஏற்பட்டிருக்குன்றது எப்படி தெரியுது புலக முகுளு துங்கைஹி அங்கைஹி உதஸ்ருபிஹி ஏக்ஷணைஹி ரோமாச்சம் ஏற்படுறது அங்கங்கள்ல பார்த்தோம்னாக்க உடம்பெல்லாம் அந்த மயிர் சிலிப்பு ஏற்படுறதாம் ரோமாச்சம் ஏற்படுறது அதோடு மாத்திரமில்ல கண்கள்ல ஜலம் வருதாம் உதசுருபிஹி ஏக்ஷணைஹி அந்த பகவத் அனுபவம் ஏற்படுறதுனால அஸ்ருபிந்து பெருசு பெருசா கண்ல இருந்து ஜலம் தாரதாரையா வழியிறதான் ஆகையால இது அநேகமாக வருதுன்னு அர்த்தம் அந்த திருஷ்டி இதனால அனுமானம் பண்றது என்னன்னா மானசீகமான ஒரு அனுபவம் இவனுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த பெருமாளையே உபாசனம் பண்றதுனால அந்த சமாதி நிலையில சாட்சா்காரம் ஏற்படுறதுனால சமாதி ரசம்புமானு இந்த சமாதி சமரசத்தை அனுபவிக்கிறான் தர்சன சமானாகாரமான ஞானம்னு சொல்றது அங்க சமாதியில வர்றது துருவனுக்கெல்லாம் வந்த மாதிரி சாட்சாத் பிரத்யட்சம் இல்லை தர்சன சமானாகாரமான ஞானம்
சாட்சாத்தா பெருமாளை பார்த்தா எந்த மாதிரி ஒரு அனுபவ விசேஷம் ஏற்படுமோ அப்படிப்பட்ட அனுபவ விசேஷம் தியானம் பண்றதுனால ஏற்படுறதுன்னு அர்த்தம். அதுக்குதான் சமானாகாரம்ன்றத சொல்லிருக்க. அது போல இதுனாக்க அதுவும் இதுவும் ஒன்னாயிடாது, அது வேற இது வேறன்றதுதான் ஆகும். ஆகையில சாட்சாத்கார துல்லியமானது இவனுக்கு ஏற்பட்டது சமாதியில. ப்ருவமிக மகானந்த பிரம்மோல பிரம்மோபலம்ப நக்ஷமே. அந்த பரபிரம்ம அனுபவம் இருக்கு, அதுல இவனுடைய மனசு தடையில்லாமல் போறது. மகதி விபவே நிஷ்பிரத்யோகா மனோரத பத்ததி, மனோரத பத்ததி நிஷ்பிரத்யூகா பிரபவதி. அதுல ஒரு தடங்கலும் இல்லாமல் இது போயிடு. இப்போ புருஷனுக்கு பிரம்மத்தை அடையணும், அந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்கணும்ன்ற எண்ணம் வந்திருக்குன்னு சொல்றதும், அதை அனுபவிக்கவும் இந்த சமாதியில அனுபவிக்கவும் அனுபவிக்கிறான்னு சொன்னாக்கா அதை அனுபவிக்கிறது எப்படி தெரியறது? பாக்கியமான அடையாளங்கள், இந்த பிரம்மாவது உடம்பெல்லாம் மயக்கூச்சல் எறியறது, கண்ணில் ஜலம் வருது, தர தரையா பெறுகிறது, இதெல்லாம் கொண்டு ஏற்பட்டிருக்கு. பெருமானுடைய தயை இவருக்கு கிடைச்சிருக்கின்றது ஏற்படுறதுன்னு இந்த இடத்துல ராஜா சொல்ற. தேவப்பெருமானும் மங்களாசாசனம் பண்ணச்சு சுவாமி தேசிகன் தாகித சோல சோலான் என முகுழகி விப்ரதோ பாஷ்பபிந்தூன் தன்யா கேசித்து வரத பவதா சம்சதம் பூஷயந்தா. ஹே தேவப்பெருமானே, வரத பவதா சம்சதம் பூஷயந்தா, உம்முடைய பரிசத்தை அலங்கரிக்கிறவர்களாக இருந்திருக்க. பல ஜனங்கள்ல இருக்கிறவாள் அவள்லாம் எப்படி இருக்குன்னா, எப்படி பெருமானை சேவிக்கிறாளாம், சேவிக்கிட்டேயே கண்ணில் அப்படியே சோல சோலமாக பெருசு பெருசா அப்படியே முத்து முத்தா கண்ணிலேருந்து ஜலம் வருதா, அனுபவ பரிசர்வாதம்னால. அப்போ இதுவே இப்படிப்பட்ட மகான்கள்லாம் உம்முடைய பரிஜனத்துக்கு அலங்காரமாக திகழ்கின்றார் என்று சொல்றார் சுவாமி. இது எல்லாம் ரங்கநாதனத்துல இடத்துல இந்த மாதிரி அனுபவம், திருவேங்கடமுடைய இடத்துல அனுபவம் ஏற்படுறது, அங்கங்கும் ஒரு அனுபவம்ன்றது ஏற்படுறது, தேவநாதன் இடத்துல ஏற்படுறது. இந்த பகவத் அனுபவம் வந்ததுன்னாக்க தானா ஏற்படும் இதெல்லாம். இது உண்மையான, அதாவது நமக்கு ஒரு பிரீதி விசேஷம், பெருமாள் இடத்துல ஒரு பக்தி விசேஷத்தினால வரக்கூடிய இது. இதே மாதிரிதான் தரிசன சமானக்காரமான ஒரு ஞானம், வேதாந்தார்த்தங்களை நாம் அனுபவிக்கச் கூட அதுலேயும் பெருமாளும் நாம பார்க்கணும். இப்படி இது ஒரு விசேஷம். சுவாமியினுடைய சீசூக்திகளை சேவிக்க செய்ய கூட இப்படிப்பட்ட ஒரு மகானந்தம் நமக்கு ஏற்படுறது, இதெல்லாம் நமக்கு தெரியப்படுத்துற சுவாமி. இது மகாராஜா சொல்ற. மகாராஜாக்கு அதாவது விவேகம் சொல்ற, புருஷனுக்கு பெருமானுடைய தய ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடியனால அந்த தய கிடைச்சிருத்தொன்னு ஏற்படுறது. ஆகையில தயினாலதான் பெருமாளை அனுபவிக்கின்ற சமாதியில அனுபவிக்கிறதுன்றது தரிசன சமானக்காரமான தியானம்ன்றது வந்திருக்கு. வந்திருக்கவே தான் இப்படிப்பட்ட ஒரு நிலையில புருஷன் இருந்துருக்கான். இது ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்னு சொன்ன. தேவ அகமப்பி ஏவமயம் அவகச்சாமி, நானும் இப்படியேதான் நினைக்கிறேன் சொல்ற. திருநக்ஷோதம் க்ஷேப்தும் பிரளய பவனோ நப்ரபவதி கமஸ்தம் நிர்தக்தம் எத் அனபிமதம் காலதகனஹ ததார்வாஜஹ சர்வான் அஜகத் அவதி த்வந்த்வ நியமானே விதன்னாசௌ த்ருப்த்யதி அதக ந விஷாதே நிபததி. வெதிரேகத்துல சொல்லி சொல்றேன், இவருடைய அனுபவத்தை சொல்லி சொல்றேன். இப்ப பெருமாளுடைய தயை இருந்துருக்கு, தயினால இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிடைச்சிருக்குங்க. பெருமாளுடைய தயை இல்லாத போயிடுச்சுனாக்க நம்மளால எதனா ஒரு காரியம் பண்ண முடியுமா என்று சொன்னாக்க நம்மளால ஒரு காரியமும் பண்ண முடியாதான். இதை வெதிரேகத்துல சொல்லி சொல்ற. திருநக்ஷோதம் க்ஷேப்தும் பிரளய பவனஹா ந பிரபவதி. பெருமாளுடைய சங்கல்பம் கணக்கு இல்லாமல் போயிடுத்துனாக்கா அதுல ஒரு திருணம் புல்லு இருந்ததுன்னா கூட அந்த புல்ல கூட அசைக்க முடியாத போயிடுமா?
ஒரு பெருங்காத்து மகாப்பிரளய காலத்துல வரக்கூடிய பெருங்காத்து மாதிரி ஒரு பெரிய காத்து அடிச்சதுன்னா கூட ஒரு புல்லு கூட அதால அசைக்க முடியாத போயிடுமா. அப்போ அந்த பலம்ன்றது இருந்துருக்க தன்னுடைய பலத்தினால எதுவுமே சாதிக்க முடியாது, எம்பெருமானுடைய சங்கல்பம் இருந்தாதான் சாதிக்க முடியும். ஆகையால இந்த சங்கல்பம் இல்லாத போயிடுச்சுனாக்க ஒண்ணுமே பண்ணாது. அந்த பழைய கால வாத்தமாக இருந்தா கூட புல்ல கூட அசைக்க முடியாததான் ஆயிடும். சமஸ்தம் நிர்தக்தம் எதனபிமதம் காலதஹனம். அந்த மகாப்பிரளய காலத்துல படபாக்னின்னு ஒரு அக்னி வரும், அது குதிரை முகம் மாதிரி இருக்குமா, அது அக்னி, அது நெருப்புலேயே உண்டாகக்கூடிய ஒரு அக்னி, அது எல்லாத்தையும் சுட்டு பொசித்திடும். அது ஆனா அந்த பிரளய காலத்துல இருக்கிற நெருப்பு இருக்க அதால இந்த புல்லனுடைய நுடிய கூட கொளுத்த முடியாத போயிடுமா, பகவத் சங்கல்பம் கணக்கு இல்லாத போயிடுச்சுனாக்கா. அப்போ நம்மளுடைய பலத்தினால எதுவுமே இல்லை, எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலதான் எல்லாமே நடக்கிறது. அந்த எம்பெருமானுடைய சங்கல்பம் அது தயாரூபமாக இருந்ததுன்னா நமக்கு அனுகிரக ரூபமாக ஏற்படுறதுன்னு அர்த்தம். அதுக்கு திருநக்ஷோதம் க்ஷேப்தும் பிரளய பவனா ந பிரபவதி சமஸ்தம் நிர்தக்தம் எதனபிமதம் காலதஹனா. காலதஹனா அப்படி இருக்கிறவனா இருந்தாலும் ததர்வாக சர்வான் அஜகது அவதி துவந்த நியமானு விதன் ஆசௌ திருப்திய சாத்த விஷாதே நிபதி. எல்லாமே எம்பெருமானுக்கு கீழ்பட்டதுதான். ஆகையல்ல இதுல எது இந்த எம்பெருமானுக்கு எல்லாமே தாழ்ந்ததாக தான் இருந்துருக்கு, எல்லா தேவதைகளும் தாழ்ந்ததாக இருந்துருக்கு, எல்லா வஸ்துக்களும் அழிவடையக்கூடியதாக தான் இருந்துருக்கு. சர்வான் அஜகத் அவதி துவந்த்வ நியமான் அழிவு சுகதுக்கன்ற சொல்லத்தால் அதோடு கலந்ததாக தான் இருக்கு எல்லாருமே. இப்போ இந்த விஷயத்தை இவன் விதன்னு அசௌ அசௌ புருஷா இப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை தெரிஞ்சுண்டு, எம்பெருமானுடைய கட்டாட்சம் எம்பெருமானுடைய சங்கல்பம் இல்லைன்னாக்கா எதுவுமே நடக்காது, எல்லா வஸ்துக்களும் எந்த வஸ்துவுமே எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலதான் இருக்கு, எந்த சேதனமும் பெருமாளுக்கு அதீனம் இல்லாதவா யாருமே கிடையாது, ஆகையால எல்லாமே அவளுக்கெல்லாம் சுகதுக்காதிகளோட சேர்ந்தவாளாக தான் எல்லா இந்திராதி பிரம்ம முதற்கொண்டு எல்லாருமே இருந்துருக்கா. அப்படி இருக்கச்சு பெருமாள் பக்தர் தான் எல்லாவற்றையும் கடந்தவராக சுகதுக்கங்கள் எல்லாம் கடந்தவராக இருந்துருக்கவர் பெருமாள் பக்தர் தான்ன்றத விதன்னு அசௌ இந்த விஷயத்த தெரிஞ்சுண்டு இந்த புருஷனானவன் திருப்தி அதை விஷாதே நிபதி. இது தெரிஞ்சின்றதுனால என்ன இருக்குன்னா, இந்த புருஷன் இந்த லௌகிகமான விஷயங்கள்ல திருப்தி அடையிறதும் இல்லை, இது கிடைக்காததுனால துக்கத்தை அடையிறதும் இல்லை, இந்த விவேகம் ஏற்பட்டு போயிடுத்து துக்கத்துக்கும் சுகதுக்கத்துக்கு அப்பாற்பட்டவனாக புருஷன் ஆயிட்டான். இதனால ஏற்படுறது பகவத் கடாட்சம் எம்பெருமானுடைய தயை இருந்துருக்கு புருஷனுக்கு என்று இந்த ஸ்லோகத்தினால சொல்ற. இன்னொரு ஸ்லோகத்திலையும் விசேஷார்த்தங்கள்லாம் இருக்கு, அந்த விசேஷார்த்தங்கள்ல அடுத்த உபன்யாசத்தை பார்க்கலாம். இப்படி பெருமானுடைய தய ரொம்ப முக்கியம், நம்மளுடைய ஒரு பரிசிரமம் மாத்திரம் போராது, இது சரணாகதி பண்ணாலும் சரி பக்தியோகம் பண்ண உபாசனம் பண்ணாலும் பெருமானுடைய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பெருமானுடைய அனுகிரகம் வரணும்னாக்க ஆச்சாரிய அனுகிரகம் இருக்கணும், ஆச்சாரிய அனுகிரகம் வரணும்னா குரு பக்தி இருக்கணும். இப்படி குரு பக்தி பூர்வகமான பகவத் பக்தி ரொம்ப முக்கியம், தத்ரயுக்தமாக வரக்கூடிய பகவத் அனுகிரகம் பெருமாளுடைய தயதான் நாம் அடையக்கூடிய புருஷார்த்தங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்குன்றது இன்னைய ஸ்லோகங்கள்னால சுவாமி நமக்கு உணர்த்தற. நம்ம விஷயத்திலையும் பெருமாளுடைய தய சம்பூர்ணமாக இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.